ஹலோ மக்களே, வெல்கம் பேக் ஒன் செகண்ட் டு ஃப்ளிக்ஸ்ரியாக்ட். இந்த வீடியோலேருந்து நியூவாக ஒரு வீடியோ சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், விச் இஸ் நன் அதர் தேன் ஓடிடி வாட்ச்லிஸ்ட். இந்த ஓடிடி வாட்ச்லிஸ்ட்டில் நான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்த பெஸ்ட் மூவிஸை ரிவ்யூ அண்ட் சஜஷன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் ப்ளீஸ் இந்த மூவிஸ் எல்லாம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். மூவி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் போடுங்க, ஸோ தட் நான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பண்ணுவேன். சரி வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற மூவி 2019 ரிலீஸ் ஆன ஒரு அரபிக் மூவி, ஸ்கேர்க்ரோ. இந்த படம் வந்து ஒரு ஹைஸ்ட் அண்ட் காமெடி மூவின்னு சொல்லுவேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் வந்து அரபிக்கில் மட்டும்தான் லாங்குவேஜ் அவைலபிளாக இருக்குது, பட் இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. இது வந்து ஒரு ஹைஸ்ட் மூவினால லாங்குவேஜ் பேரியர் அவ்வளோவா இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ சப்டைட்டில் வச்சு நம்மளால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க முடியும். இந்த படத்தோட பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1968 நம்ம ஹீரோவான யாக்கின் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒரு ரேர் மாஸ்டர் பீஸான ஒரு ஜுவல்லரியை வந்து திருடுற. அதை தெரிஞ்சுக்கிட்ட கைன்னு ஒரு குரூப்பு அவரை அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணது மூலிமா பெரிய பெரிய திருடுற டீல்ஸ் கிடைக்கும். அது மூலிமா அவர் வாழ்கிற வரைக்கும் ரிச்சாகவே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுக்கு டோக்கனாக அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக திருடின அந்த ஜுவல்லரியை அந்த குரூப்புக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆஃபர். பட் யாக்கின் என்ன பண்ணுறாரு, அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க யாக்கினை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண வச்சுறாங்க. ஆஃப்டர் 40 இயர்ஸ் அந்த குரூப் அந்த ஜுவல்லரியை ஒரு பெரிய பிரின்ஸுக்கு பெரிய வேலைக்கு சேல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதை அப்ஜெக்ட் பண்ணுற யாக்கின், அது எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு பொருள், ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் யாருக்கும் விற்கக்கூடாதுன்ற கோரிக்கை வைக்கிறார். பட் அந்த குரூப் வந்து அதை நிராகரிச்சுட்டு அந்த ஜுவல்லரியை வந்து விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த டைமில் இருந்து யாக்கின் முடிவு பண்ணுறாரு, அந்த ஜுவல்லரியை எப்படியாவது அவர் வசமாக்கணும், அதுக்காக அவர் என்னென்ன பண்ணுறாருன்றது தான் மீதி ஸ்டோரி. வாங்க டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இந்த மூவி 1968 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம படத்தோட ஹீரோவான யாக்கின் பஜாரில் ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காரு. அந்த காஃபி ஷாப்க்கு ஆப்போசிட்டில் தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட வீடு இருக்கு. அவர் அவர் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் ஒன் பண்ணுறாரு, நான் கண்டிப்பாக அந்த ஜுவல்லரியை உனக்காக நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் அப்படின்னு. அது என்ன ஜுவல்லரின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லேயே ஃபேமஸான ஒரு சிங்கர் அவங்கக்கிட்ட தான் அந்த ஜுவல்லரி இருக்குது. அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அண்ட் வெரி காஸ்ட்லி. அதை கண்டிப்பாக வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஸ்டீல் பிளான் ஒன்று போடுறாரு. அந்த ஸ்டீல் பிளானில் பார்த்தீங்கன்னா, அவரும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கயல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பிளானை போடுறாங்க. கயல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கோல்ட் ஸ்மித். அவர் எந்த ஒரு ஜுவல்லரியை பார்த்தாலும் அதை உடனே ரெப்ளிகா பண்ணுற அந்த அபார சக்தி உள்ளவர் தான் கயல். யாக்கேனும் கயலும் அந்த லேடி வர அந்த ஃபங்க்ஷனில் தான் அந்த ஜுவல்லரியை ஸ்டீல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. யாக்கேன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லேடி எக்ஸாக்டாக வரும்போது, நான் வந்து உங்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களோட ஆர்ட்டை வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதனால் இம்ப்ரெஸ் ஆன அந்த லேடி, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவரை உள்ளே கூட்டு போ. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின கயல் அந்த பில்டிங்குள்ளே நுழைஞ்சி ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால அந்த பில்டிங்கில் இருக்க எல்லாருமே பேனிக் ஆகி எல்லாருமே அங்கே இங்கேன்னு திருச்சி விடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாக்கன் என்ன பண்ணுறாருனா, எக்ஸாக்டாக அந்த ஜுவல்லரியை திருடுறாரு. திருடிட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிற யாக்கினை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மடக்கிறாங்க. மடக்கி, நீ வந்து எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ, எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணினா நீ சாகிற வரைக்கும் ரிச்சாகவே சாகலாம், உனக்கான எல்லா பிக் டீல்ஸும் எங்கள் மூலிமா உனக்கு வரும். அதுக்கு டோக்கனாக நீ இப்போ திருடி இருக்கிற அந்த ஜுவல்லரியை வந்து நீ எங்கள் குரூப்புக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, அவரோட கடை பக்கத்துலேயே சின்ன சின்ன கடை வச்சு நடத்துகிற அந்த கடையோட ஓனர்ஸ் தான் அந்த குரூப்பே. யாக்கின் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆஃபரை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. வேண்டாம், எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம், நான் அவங்களுக்கு தான் இதை கிஃப்ட் பண்ண போகிறேன். அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லை நீ இப்படியே இருக்க போறியா, இல்லை வந்து ரிச் பீப்புள் கூட ரிச் குரூப் கூட இணைய போறியா, பணம் வேணுமா இல்லை வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமா, நீயே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு ஆஃபரையும் அவங்களுக்கு அவர் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பணம் தான் பெருசாக தெரிஞ்சதுனால அவர் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஜுவல்லரியும் அவங்ககிட்ட கொடுத்து அந்த சீன் அங்கேயே கட் ஆகி 40 இயர்ஸ் கழிச்சு மூவி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா யாக்கினும் அந்த கைன் குரூப்பில் இருக்க எல்லாருமே ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க. யாக்கின் வந்து அவரோட ஷாப்புக்கு வர்றாரு. அந்த ஷாப்புள்ள வந்து ஒரு சீக்ரெட் பேசேஜ் ஒன்று இருக்குது. அது மூலிமா பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஒரு ரூமுக்கு போகிறாரு. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அவர் வேறு மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணி ஒரு ரிச் மேனாக ஒரு ஆக்ஷனுக்கு போகிறார். அந்த ஆக்ஷன் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெரி ரேர் கலெக்டபிள்ஸ் அண்ட் ஆன்டிக் பீசஸ்லாம் அந்த ஆக்ஷன் நடத்த இடத்துக்கு கொடுக்குறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த கேன் குரூப்போட மெயின் ஹெட் குவார்ட்டர்னு சொல்லலாம். எல்லாருமே அங்கே தான் கேதர் ஆகுறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய விலைக்கு அந்த ஜுவல்லரியை வந்து ஒரு பிரின்ஸ் வந்து விலை கேட்குறாரு, அது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் யாக்கின் என்ன பண்ணுறாரு,
அதை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அது அவரோட வேல்யூபிளான ஒரு பொருள்னால அதை யாருக்கும் வந்து நீ விற்கக்கூடாது அப்படின்ற வந்து ஒரு அப்ஜெக்ட் பண்ணுறாரு. பட் அந்த குரூப்பில் இருக்கிற மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டெமோக்ராட்டிக்கான ஒரு குரூப்பு, இல்லை நாங்கள் எல்லாருமே ஓட் பண்ணுவோம், அந்த ஓட் பண்ணுறதை பொறுத்து தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம், அதை இது வந்து உன்னோட பொருள் என்னோட பொருள் கிடையாது, இது பொதுவான ஒரு பொருள், இந்த குரூப்புக்கு சொந்தமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து ஓட் பண்ணதுனால கண்டிப்பாக அந்த ஜுவல்லரியை வந்து விற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துலேருந்து யாக்கின் கோபமாக கிளம்பி போயிடுறாரு. நேராக வீட்டுக்கு போகிற யாக்கின்க்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் யார்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா, சீசர்ன்ற ஒரு மல்டிமில்லியனர் பட் டேஞ்சரஸான ஒரு ஆள்கிட்டருந்து வருது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், உங்களை நான் வந்து கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே யாக்கின் சீசரோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போகணும்னு சீசர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த லேடியோட ப்ரௌச் வந்து உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை நான் என் ஒய்ஃப்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ எவ்வளோ விலையாக இருந்தாலும் சொல்லு, நான் அந்த ப்ரௌச்சை நான் வாங்கிக்கிறேன், ஸோ டிசைட் பண்ணி சொல்லுன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கான ஒரு ப்ரைஸை வந்து அதோட 50% வந்து செக்காக வந்து யாக்கின் கொடுக்குறாரு. யாக்கின் ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணாலும் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கின்றதுனால அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு செக்கை வாங்கிட்டு வந்துடுறாரு. மூவி இங்கேருந்து தான் டேக் ஆஃப் ஆகுது. இவர் சீசருக்கு அக்செப்ட் பண்ணதுனால ஒரு பயங்கரமான இஷ்யூவில் மாட்டிக்கிட்டார். அது இல்லாமல் அந்த ஒரிஜினல் வந்து கேன் குரூப் கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அவர் பிரில்லியண்ட்டாக ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாரு. அந்த ஒரிஜினலை எப்படியாவது ஒரு ரெப்ளிக்கா வச்சு கைண்ட் குரூப்பில் சுவிச் ஓவர் பண்ணால் அந்த ஒரிஜினலை சீசருக்கு கொடுத்து அவர் லைஃபை சேவ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சீசர் வந்து யாக்கினை போட்டு தள்ளிடுவார். யாக்கின் சீசருக்கு ஒரிஜினலை வந்து கொடுக்கணும்னா அவர் கைண்ட் குரூப்லேருந்து அந்த ஒரிஜினலை வந்து ஒரு ரெப்ளிக்கா வச்சு சுவிச் பண்ணணும். இங்கே என்ன நடக்குதுன்னா, யாக்கின் அந்த ஒரிஜினலை திருடின போது, அதாவது 1916 திருடின போது, அவர் ஃப்ரெண்ட் கேல் கிட்ட சொல்லி ரெண்டு ரெப்ளிக்கா காப்பி ரெடி பண்ண சொன்னார். அந்த ரெண்டு ரெப்ளிக்கா காப்பி இருந்துச்சுன்னா அதை வச்சு கைன் குரூப்பில் இருக்கிற அந்த ஒரிஜினலை வந்து அவர் வெளியில் எடுத்து அதை வந்து சீசருக்கு சேல் பண்ண முடியும். யாக்கின் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஃப்ரெண்டு கையில் போய் மீட் பண்ணுறாரு. பட் அவர் ப்ரோக்ரஸிவ் மெமரி லாஸில் சஃபர் ஆகிருக்கிறதுனால 1968 எக்ஸாக்டாக அந்த லேபர் டே முன்னாடி என்ன நடந்ததோ அந்த வரைக்கும் தான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே மறந்துடுச்சு. ஸோ இப்போது யாக்கின் நேரில் போனால் கூட கையலுக்கு வந்து யாக்கினே அடையாளம் தெரியாது. ஏன்னா அவருக்கு அவர் மைண்டில் இருக்கிறது வந்து 1968 இருக்கிற யாக்கின் தான், இப்போ இருக்கிற யாக்கின் கிடையாது. ஸோ ஒரிஜினலோட ரெப்ளிக்காவை வந்து கைல் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்காரு. அந்த ஒழிச்சு வச்சிருக்கிற இடம் வந்து யார்கிட்டையுமே கைல் சொல்ல மாட்டார், எக்ஸப்ட் அந்த 1968 இருக்கிற அந்த யாக்கின் வந்தால் மட்டும்தான். யாக்கின் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, அவரோட பேரை ஜீசோ எக்ஸாக்டாக அவரை மாதிரியே இருப்பார். ஸோ அவரை வச்சு கைல்கிட்ட இருந்து கைல் ஒழிச்சு வச்ச அந்த ரெப்ளிக்கா எங்கே இருக்குன்றத கண்டுபிடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஜீசோ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அக்சசரி ஷாப் வச்சிருப்பாரு. ஜீசோ அவரோட ஷாப் ஃபுல்லாக தெஃப்டானது அப்புறமா நடுத்தரில் நின்றுருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் தாத்தா ஜீசோவை கூப்பிட்டுருப்பார். அதாவது தனக்கு உடம்பு சரியில்லாதனாலையும் நான் சீக்கிரமாக இறந்துருவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட எனக்கு பிடிச்சமான ஒரு ஜுவல்லரி வந்து என்னோடய கைண்ட் குரூப் கிட்டே இருக்குது, ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பார். ஸோ பாவம் தாத்தா இறந்துட போகிறாரு சீக்கிரம் அப்படின்றதுக்காக அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக ஜீசோ வந்து அவரை மாதிரியே அவர் 1968 எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தன்னை சேஞ்ச் பண்ணிட்டு கைல்கிட்ட போய் கையில் போய் மீட் பண்ணி அவர் மூலிமா போய் அந்த ரெப்ளிக்கா எங்கே வச்சிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிப்பார். ரெஸ்ட் ஆஃப் த மூவி பார்த்தீங்கன்னா, எப்படி ஜீசோ கையில் மீட் பண்ணி அந்த ரெப்ளிக்கா காப்பியை எடுத்தார், எடுத்த ரெப்ளிக்காவை வச்சு எப்படி வந்து இவங்க கைன் குரூப் கிட்டேருந்து ஒரிஜினல் எடுத்தாங்க, ஒரிஜினலை வச்சு எப்படி சீசர் கிட்ட சேல் பண்ணாங்க, இதுதான் பேலன்ஸ் இருக்கிற மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஈவெண்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றா நடக்கும் போது நடக்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஏறிட்டே போகும். ஏன்னா எப்படி வந்து இந்த ரெப்ளிக்காவை வச்சு ஒரிஜினலில் வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறாங்க, அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலாக சொல்லணுன்னா அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த சுவிட்ச் ஓவர் பண்ணுற சீனு, அப்புறம் வந்து அந்த ஜீசோ வந்து எக்ஸாக்டாக வந்து மாறுற சீனு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சார்ல அகமத், அவர் வந்து அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. பேரனாவும் சரி தாத்தாவும் சரி ரெண்டு ரோல்லையும் சூப்பராக செட் ஆகிருக்காரு, பக்காவாக பண்ணியிருக்காரு. மெயினாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, அந்த 1960s அண்ட் லேட்டஸ்ட்டு அந்த ரெண்டு வேரியேஷனும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ட் ஒர்க், ஆர்ட் டைரக்ஷன் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில். ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் டாப் நாச்சுன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு ஹைஸ்ட் மூவிக்கு பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் எக்ஸலண்ட்டான ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஆல்மோஸ்ட் ஆன் த ஹோல் இந்த மூவி வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ். ஸோ ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கணும், ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். அதோட முக்கியமாக இந்த கைலுக்கு வந்து அந்த ஓல்டு மெமரிஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அந்த என்டையர் ஈவெண்ட், அவர் போய் ஒரிஜினலாக எப்படி வந்து திருடினார், அந்த மொத்த ஈவெண்ட்டுமே அப்படியே வந்து இந்த டைமுக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க.
ஸோ அதனால தான் கயலுக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்றதை வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தோட நெகட்டிவ்னு என்ன சொல்லுவோன்னா, இதோட ஸ்க்ரீன் பிளேயை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹைஸ்ட் மூவியில் அந்த டெம்போ வந்து எப்பவுமே வந்து ஒரு சர்ட்டன் லெவல் மேலே வச்சுட்டே இருக்கணும். ஆனால் இது வந்து ஒரு கிளியரான ஒரு மூவினால் கொஞ்சம் வந்து ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் பேரபிள் தான், போரிங் இருக்காது. ஹோப் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்க நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதோட ஒரு சூப்பரான படத்தோட ரிவ்யூவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், லைக், ஷேர், சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃப்ளிக்ஸ் ரியாக்ட். பாய்.